வியாக்கிரபாத முனிவர் தில்லையில் தங்கி சிவபெருமானின் திருநரக காட்சியை தான் கண்டதுமல்லாமல் தனது சீடன் இரண்யவர்மன் என்ற அரசனுக்கும் அதை காண்பித்துக் கொடுத்தார். அந்த காட்சியை கண்ட இரண்யவர்மன் அந்த காட்சியை ஒரு சிலையாக வடிக்க எண்ணி சிலை வடிக்கின்றான். அந்த சிலைதான் இப்பொழுது நாம் கண்டு கழித்து கொண்டிருக்கும் நடராஜ பெருமானின் திருவுருவச் சிலையாகும். இவ்வாறு நடராஜ பெருமானின் நடன தோற்றத்தை நாம் காண்பதற்கு வழிவகுத்த புலிக்கால் முனிவர். அவர் சிவபெருமான் தங்கியிருந்த மற்ற நாலு தலங்களுக்கும் சென்று சிவபெருமானை வழிபடுகின்றார். அந்த தலங்களும் அவரது பெயரால் புலியூர் என்றே அழைக்கப்படுகின்றன. பெரும் பற்று கொண்டு புலிக்கால் முனிவர் சிவபெருமானை வழிபட்ட தலமாகிய தில்லை சிதம்பரம் பெரும்பற்ற புலியூர் என்றும் ஓமாம் பெரும்பற்ற புலியூர் என்று அழைக்கப்படுகின்றது. ஓமாம் புலியூர், பெரும்புலியூர், திருப்பாதிரி புலியூர் என்று அழைக்கப்படும் கடலூர் தலம், எருக்கத்தம் புலியூர் என்பன மற்ற நான்கு புலியூர் தலங்களாகும். திருச்சிற்றம்பலம் நால்வர் பெருமானார்கள் சென்று வணங்கிய தலங்கள் ஒரு சிலவை: தில்லை சிற்றம்பலம், திருக்கழுக்குன்றம், திருவிடை மருதூர், திருவாரூர், சீர்காழி, திருமுதுகுன்றம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் என்பன நால்வர் பெருமானார்கள் நால்வரும் திருஞான சம்பந்தர், அப்பர் பிரான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் மணிவாசக அடிகளார் ஆகிய நால்வரும் சென்று பெருமானை வழிபட்ட தலங்களாகும். திருமுதுகுன்றம் மற்றும் திருக்காஞ்சி ஆகிய தலங்களின் மீது தனியாக திருவாசக பாடல்கள் ஏதும் இல்லை எனினும் அந்த தலங்களும் மணிவாசகர் நேரே சென்று இறைவனை கண்டு களித்து மகிழ்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம்